சாத்தான்குளம் சம்பவத்தை போன்று நெல்லை மாவட்டம் சிவந்திப்பட்டி காவல் நிலையத்திலும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இரண்டு பேர் உயிரிழந்தது தொடர்பான விவரங்களை பார்த்தோம். தற்போது களத்தில் இருக்கும் செய்தியாளர் நாகராஜனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். நாகராஜன், இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் தற்போது வரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் நெல்லை மாவட்டம் சிவந்திபுரம் காவல் நிலையத்தில் வைத்து இருவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதற்காக கொலை வழக்காக மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். வழக்கறிஞர்கள் தரப்பினர் இவர்கள் ஏனென்றால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அதாவது அந்த உயிரிழந்த இருவரில் முருகேசன் மீது இதற்கு முன்பு எந்த ஒரு குற்ற வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. எந்த ஒரு அதாவது ஒரு ஹெல்மெட் போடாமல் ஃபைன் என்று அந்த எந்த அபராதம் கட்டியதாக கூட அவருக்கு காவல் நிலையம் சென்றதில்லை. காவலர்களுக்கும் இவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத ஒரு சூழலில் திடீரென்று அழைத்து சென்றதன் பின்னணி என்ன என்பது அவர்கள் குடும்பத்துக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே போல மாணிக்கராஜை பொறுத்தவரைக்கும் நல்லா படித்து மெரிட்டில் அரசு சட்டக்கல்லூரியில் தேர்வாகி இருந்த மாணவர். ஆனால் அவரை அவரோட குடும்ப பின்னணி காரணமாக அவர் உறவினருக்கும் காவல்துறைக்கும் இருந்த மோதல் காரணமாக முன்பகை காரணமாக இந்த சம்பவம் நடக்கலாம் என்றும் அவர் அண்ணன் தெரிவிக்கிறார். இந்த நிலையில் இந்த இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்பது கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையிலும் சாட்சியங்களின் அடிப்படையிலும் தெரிய வந்துள்ளதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சிபிசிடி போலீசார் மூலம் இதை விசாரிக்க வேண்டும் என்று கடந்த 2018 ஆண்டு சம்பவம் நடந்த மார்ச் மாதத்தை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் மதுரை கிளையில் அவர்கள் வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த இடத்தில் சிபிசிடி விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் சிபிசிடி போலீசார் ஒரு வருடம் 2019 அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் அளவிற்கு வந்தபோது அந்த அதிகாரி மாற்றப்பட்டு மற்றொரு அதிகாரி நியமிக்கப்படுகிறார். அந்த சிபிசிடி அதிகாரியாக அவர் 2022 வரை வழக்கை விசாரித்து வருகிறார். 2019 முதல் 2022 வரை விசாரித்தாலும் அதில் எந்த ஒரு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த நிலையில் மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தை வழக்கறிஞர் தரப்பு நாடுகிறது. அப்போது இன்னும் 6 மாத காலத்திற்குள் இந்த வழக்கு முடிவுக்கு வர வேண்டும், இதற்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்துகிறது. அந்த அடிப்படையில் இதற்காக சிபிசிடியில் டிஎஸ்பி வினோத் என்பவரை நியமிக்கிறார்கள். அந்த அவர்கள் நடத்திய விசாரணையில் கடந்த 6 மாதம் நடத்திய விசாரணையில் இந்த இடத்தில் காவல்துறையில் டிஎஸ்பி பொன்னரசு உட்பட 10 காவலர்கள் இந்த வழக்கில் சம்பந்தப்படுகிறார்கள். ஏற்கனவே சாத்தான்குளத்தில் இதே போல ஜெயராஜ் பென்னிக்ஸ் தந்தை மகன் இருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது. அதே போலவே இங்கேயும் 10 காவலர்கள் டிஎஸ்பி பொன்னரசு தொடர்ந்து ஒரு 10 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் பெயர் விவரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்தடுத்த அதாவது இன்னும் மேலும் 20 பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் வழக்கறிஞர்கள் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜன்.